வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சாம்பார் பொடி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி சாம்பார் வைக்கணும்னு ஆசையா இருக்கும். அதுல என்ன ஆட் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த சாம்பார் பொடியை வச்சு சாம்பார் வச்சீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல உள்ள டேஸ்ட் இருக்கும், அதை விட இன்னும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லலாம். சரி, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் வந்து பேனை ஹீட் பண்ணிட்டேன். இதுல ஆயில்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம், எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலப்பருப்பு வந்து நான் சொல்ற அளவு நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூன் அளவு சொல்றேன். இதை வச்சு நீங்க அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து மாசம் மாசம் நுணுக்கிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க மில்லுலாம் போய் அரைக்கணும்னு அவசியமே இல்லை, வீட்லயே செஞ்சுக்கலாம். இதால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலப்பருப்பு லைட்டா வறுத்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இல்ல இப்பதான் நீங்க வந்து சமையல கத்துக்கிறீங்க, பிகினரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தனித்தனியா வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து காமிக்கிறேன். அப்படி உங்களுக்கு அது தெரியாது எது எது எவ்வளவு தூரம் வறுக்கணும்னு தெரியாதுன்னா நீங்க தனித்தனியா ஒன்னும் அந்த இப்ப கடலப்பருப்புல ஒரு வாடை இருக்குல்ல பச்சை வாடை, அது போற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்ப நான் எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன். இப்ப கடலப்பருப்பு போட்டு லைட்டா வறுத்துட்டேன். இப்ப அதுல நம்ம வந்து நான் சேர்க்கிற அதே மாதிரியே சேருங்க. நீங்க மாத்தி சேர்ந்தீங்கன்னா ஒன்னொன்னு வந்து கூட வறுக்க கூடாது, வெந்தயம்லாம் ரொம்ப நேரம் வறுக்க கூடாது, ஜீரகம்லாம் ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. அதனால நான் போடுற ஆர்டர்லயே போட்டு வருங்க. இப்ப மல்லி போட்டுக்கலாம். இப்ப கடலப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுனா மல்லி வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா. இதே ஆர்டர்ல போட்டு வறுத்தீங்கன்னாதான் எல்லாமே கரெக்டா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்ப இந்த மல்லியோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் அதுல வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் ஒரு நிமிஷம் வறுத்துடலாம். அந்த ஜீரகம் பொரியிரும்ல அது மாதிரி, அந்த ஜீரகத்தோட வாடை நல்லா வரும். அப்ப வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் அதிகமா ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க 1/2 ஸ்பூன் தான். இத ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க அளவுக்கு ஒரு 10 மிளகாய் அளவு போடுறேன். ஏன்னா மிளகு வேற போட்டிருக்கோம், அதனால பாத்துக்கோங்க. பத்து மிளகாய் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். மிளகாய் லைட்டா அந்த சூடு பட்டா போதும், கருப்பாகிற அளவுக்குலாம் வறக்க வேணாம். கருப்பாயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து மாசம் மாசம் நீங்க நுணுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போதுமே உங்க சாம்பார் வந்து கமகமன்னு வாசனையா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பொடி போட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ண பொடியை போட்டு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த பொடி மட்டும் ரெடியா இருந்ததுன்னா ஒரு குவிக்கா ஒரு 20 மினிட்ஸ்ல அந்த பருப்பு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் சாம்பாருக்கு, சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இப்ப இந்த மிளகாவும் நல்லா வறுபட்டுட்டு நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இதை ஆறுனதும் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு எப்படி அரைக்கணும், எந்த பதத்துல அரைச்சிருக்கணும்னு காமிக்கிறேன். இது கூட நான் அரிசி வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அரிசி சேர்க்கணும், அரிசி வறுக்க கூடாது. இது இந்த சூட்லயே போட்டு லைட்டா இது பண்ணிக்கோங்க. அரிசியும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அடுப்பு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த சூடு இருக்கும்ல அதுல வந்து சும்மா ஒரு 30 செகண்ட் போல அதை வறுத்தீங்கன்னா போதும். Thank you.
அவ்வளவுதான் போதும். இப்ப வந்து இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு உள்ள அளவுக்கு தான் சாம்பார் பொடி நுணுக்கியிருக்கேன். நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும், வாரம் வாரம் செய்யலாம் அப்படின்னா நீங்க வாரம் வாரம் நுணுக்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசனா செமையா இருக்கும். அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா நீங்க வாரம் வாரம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் அதனால வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.